உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். இது பொம்பளைங்க விஷயம், இது பொம்பளைங்க சமாச்சாரம் அப்படின்னு இதெல்லாம் ஒதுக்கிட முடியாது. ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு குழந்தைங்கன்னா கூட இந்த குழந்தை பிறப்பு பற்றியே ஆண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆகையினால இந்த பகுதி டாக்டர் என்ன சொல்கிறாங்கங்கிறத பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். வாங்க. பாப்ஸ்மியர் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு பண்ணுறாங்க, ஹோல் பாடி செக்கப்னு பண்ணுறாங்க, இதில் எல்லாமே பாப்ஸ்மியர் அப்படின்ற ஒரு டெஸ்ட் அடிக்கடி வருது. இப்போ நாங்கள் வந்து டாக்டர்ஸ்ன்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கிறாங்க, செக்கப் பண்ணிக்கிறாங்க, ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்ரே, ஆனால் பாப்ஸ்மியர் மாத்திரம் பண்ணிக்கோங்க, நான் வேண்டாம் டாக்டர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் தேவையில்லை. அது என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாலும், இல்லை அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அது வேண்டாம். ஏன்னா எஸ்பெஷலி நீங்கள் ஒரு 45-50 வயசுக்கு மேலே இருக்க லேடிஸ்க்கு டாக்டர் எக்ஸாமின் பண்ணணும், உள்ளே டெஸ்ட் பண்ணணுனாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பதில்ங்கிறது. கட்டாயம் அந்த பாப்ஸ்மியர் எல்லாமே பண்ணிக்கணும். இது வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர், யூஸ்வலாக லேடி டாக்டர்ஸ் இல்லை கைனகாலஜிஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். 25 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இது பண்ணிக்கணும். எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் டாக்டர் போய் பார்க்கும் போது உள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு வெள்ளப்படும் போதோ இல்லை ப்ளீடிங் இருக்கும் போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே போட்டு டாக்டர் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் வலி இருக்காது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் கட்டாயம் வலி இருக்காது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸ் பண்ணி கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த டெஸ்ட்டு முடிக்கிறதுக்கு. ஸோ பாப்ஸ்மியர் அப்படின்றது எதுக்காக பண்ணுறோம்? கர்ப்பப்பையோட வாயிலிருந்து சில செல்ஸை எடுத்து ஸ்லைடு மேலே இதை போட்டு பெத்தாலஜிக்கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்து அனுப்புறது. இது எதுக்காக பண்ணுறோன்னா, சர்வைக்கல் கேன்சர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வைக்கல் கேன்சர்ன்றது கர்ப்பப்பை வாயில் இருக்கிற கேன்சர். இது நம்ம ஊரில் ரொம்ப காமன் கேன்சர். இது நீங்கள் ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா 7 நிமிஷத்துக்கு எவ்ரி 7 மினிட்ஸ் ஒரு லேடி வந்து இந்த சர்வைக்கல் கேன்சரால் தே ஆர் டையிங். ஸோ இவ்வளோ ஒரு ஹை ரேட் ஆஃப் டெத் இருக்கும் போது இந்த கேன்சர் ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியுமான்றதான் எல்லாரோட மனசுலையும் இந்த எண்ணம் வரும். இந்த பாப்ஸ்மியர் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் இந்த கேன்சர் வந்து கேன்சர் இல்லை, கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே கூட கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பாப்ஸ்மியர் அட்வொகேட் பண்ணுறது. நீங்கள் இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, யூரப், இங்கிலாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம், கவர்மெண்ட்டே வந்து இது கம்பல்சரியாக எல்லா லேடிஸும் கட்டாயம் பண்ணணும் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. 3 வருஷத்துக்கு 1 தடவை யூரப்லேயோ இங்கிலாண்ட்லேயோ போனீங்கன்னா 3 வருஷத்துக்கு 1 தடவை, அமெரிக்காவில் வந்து எவ்ரி இயர் தெர் இஸ் ஒன்ஸ் அ இயர் கட்டாயம் இந்த டெஸ்ட் வந்து எல்லா லேடிஸும் தே மஸ்ட் அண்டர்கோ இந்த டெஸ்ட்டு. இது வந்து நம்ம ஊரில் இவ்வளோ ஒரு பெரிய பாப்புலேஷன் வச்சுட்டு நம்மளோட ரிசோர்ஸஸ் தட் இஸ் ஃபைனான்ஸ் இவ்வளோ கம்மியாக வச்சுட்டு நம்ம கவர்மெண்ட்டால் கட்டாயம் இந்த ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இப்போதைக்கு முடியாது. இப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இண்டிவிஜுவல்ஸாக நம்ம வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்து இந்த டெஸ்ட்டு கட்டாயம் பண்ணிக்கணும். டெஸ்ட்டு பண்ணப்புறம் ரிசல்ட் என்ன விதத்தில் வரும்? கேன்சர்னு வருமா, வேறு எந்த விதத்தில் வர முடியும்? பொதுவாக வந்து நார்மல்ன்னு தான் வரும். நார்மல்னு வரும்போது ஏன் டாக்டர் நான் இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நார்மல்ன்றது நமக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரிங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனால் பாசிட்டிவ் ரிசல்ட்டுன்னு வந்ததுன்னா ரெண்டு விதமாக வரலாம். ஒன்று லோ கிரேட் ப்ராப்ளம்னு வரலாம், இல்லைன்னா ஹை கிரேட் ப்ராப்ளம்னு வரலாம். லோ கிரேட் ப்ராப்ளம் வந்தாலும் ஹை கிரேட் ப்ராப்ளம் வந்தாலும் இப்போ வந்து அடுத்த ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு பேர் கால்போஸ்கோபி. இதுவும் எக்ஸாமின் பண்ணுற மாதிரி தான், மயக்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, டாக்டரோட அவுட் பேஷண்ட்லேயே இது பண்ணிக்கலாம். வந்து கர்ப்பப்பையோட வாயை ஒரு மேக்னிஃபையிங் லென்ஸ் வச்சு அதை வச்சு பார்க்கறது, அதுக்கு பேர் தான் கால்போஸ்கோபி. இந்த மேக்னிஃபையிங் லென்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம அதுக்கு மேலே வந்து இந்த அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு போட்டு பார்த்தா அப்நார்மலாக இருக்கிற இடங்க வந்து நமக்கு கிளியராக தெரிவிக்க வரும், தட் இஸ் வெள்ளையாக வந்து தெரியும். அந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கிற இடத்துல வந்து பயாப்சி எடுத்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு திருப்பி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்புவோம். என்ன அப்நார்மாலிட்டி வரலாம்? ஒன்று ரொம்ப ரேர், ஆனால் கேன்சர்னு வரலாம். பட் யூஸ்வலாக கேன்சருக்கு முந்தின வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது, 1, 2, 3 அப்படின்னு பேர். இதுக்கு வந்து CIN1, CIN2 அண்ட் CIN3. இந்த 3 ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஸ்டேஜ்னு வரலாம். CIN1ன்னு வந்ததுன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம், ஏன்னா யூஸ்வலாக இந்த CIN1 வந்து தானாக வந்து சரியாயிடும். 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி பாப்ஸ்மியர் ரிப்பீட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா போதும். CIN2 இல்லைன்னா 3 வந்ததுன்னா
இல்லை சில சமயம் வந்து மைக்ரோ இன்வேசிவ், தட் இஸ் ரொம்ப ஒரு ரொம்ப லேசாக வந்து ஒரு கேன்சருக்கு முந்தின ஒரு ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கட்டாயம் ஃபர்தராக ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ அப் பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்மியர் பண்ணி, ஒவ்வொரு ஸ்மியரும் நெகட்டிவாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் அ இயர் ஸ்மியர் பண்ணி பார்த்துக்கணும். ஃபாலோ அப் அப்படின்றது தொடர்ந்து வந்து நம்ம லைஃப் லாங் ஃபாலோ அப் கட்டாயம் பார்த்துட்டே தான் இருக்கணும். நார்மல் வந்ததுன்னா இதோடு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பேப் ஸ்மியர் பண்ணால் போதும். என்ன இதெல்லாம் வந்து இப்போ வந்து இது அப்நார்மாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இது மாதிரி டெஸ்ட் பண்ணி எதாவது கண்டுபிடிச்சா யூட்ரஸை உடனே எடுத்துருவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கட்டாயம் இல்லைங்க, ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு லோக்கலாக கர்ப்பப்பை வாயில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சின்னதாக ஒரு லூப் எக்ஸிஷன்னு பேர். இப்போ நீங்கள் ஒரு பழத்தை எதாவது வெட்டும் போது, இப்போ ஒரு இடத்துல மாத்திரம் கெட்டு போயிருந்தால், ஒரு ஆப்பிள் வெட்டும் போது ஒரு இடத்துல கெட்டு போயிருந்தால் அதை மாத்திரம் நீங்கள் உங்கள் கத்தியை வச்சு அழகாக அப்படி ரவுண்டாக எடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கர்ப்பப்பை வாயிலையும் வந்து எங்கே வந்து அப்நார்மாலிட்டி இருக்கோ அதை மாத்திரம் ஒரு சின்ன போர்ஷன் வந்து தனியாக எடுப்போம். இதுக்கு லூப் எக்ஸிஷன்னு பேர் இருக்குது. சில சமயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பரவி இருந்ததுன்னா கோன் பயாப்சி. கோன்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கோன் ஷேப்பில் ஒரு பயாப்சி மாதிரி எடுப்போம். இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கும். வெரி வெரி ரேர், தட் இஸ் அந்த இன்வேசிவ், தட் இஸ் கேன்சர் அப்படின்னு வந்ததுனா தான், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இந்த லேடிஸ்க்கு ப்ளீடிங் ப்ராப்ளமோ இல்லை இந்த ஃபைப்ராய்டு கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சில சமயம் யூட்ரஸே எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பட் யூஸ்வலாக இந்த ப்ராப்ளமுக்கு யூட்ரஸ் எடுக்க வேண்டிய அவசியமே வராது. வெள்ளப்படுதுன்னு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. இந்த வெள்ளப்படும் போது கூட இந்த பேப்ஸ்மியர் வந்து பண்ணுறது நல்லது. கர்ப்பப்பை வாயில் வந்து புண்ணாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கர்ப்பப்பை வாயில் புண்ணாக இருந்தாலும் இல்லை உடல் உறவு வச்சுருக்கும் போதும் கொஞ்சம் ப்ளீடிங்கோ இல்லை ஸ்பாட்டிங்கோ இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேப்ஸ்மியர் பண்ணி பார்த்துக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்தாலும் பண்ணலாம். ஆனால் பொதுவாக பேப்ஸ்மியர் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா நார்மலாக இருக்கவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுறது. நார்மலாக இருக்கவங்களுக்கு பண்ணும்போது ஒரு 100 பேருக்கு பண்ணோம்னா மேபி ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம். இதுக்கு தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. இந்த கால்போஸ்கோப்பின்னு சொன்னது வந்து டெஃபினெட்டிவ், தட் இஸ் இதில் பிரச்சனை கண்டுபிடிச்சா ஆக்சுவலாக ப்ராப்ளம் எங்கே இருக்குது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் கால்போஸ்கோப்பி. ஸோ இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட்டு அடுத்த தடவை உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க, இதை கட்டாயம் நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறது நிறைய இருக்குது. சர்வைக்கல் கேன்சர் நமக்கு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற சர்வைக்கல் கேன்சர் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.